சென்னையிலேருந்து இப்போ நான் வந்து மதுரைக்கு போகிறதுக்காக தேஜஸ் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினை நான் புக் பண்ணியிருந்தேன். தேஜஸ் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் 6 o'clock சென்னையிலேருந்து கிளம்புது, எக்மோர்லேருந்து கிளம்புது. நான் ஒரு கோச்சில் என்ட்ரு பண்ணேன். என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் டோர் தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் கோச் மாறி ஏறிட்டேன், திருப்பி நான் கீழே இறங்கி என்னோடய கோச் தேடி போயிட்டுருந்தேங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock கிளம்புது, டெய்லி தான் ட்ரெயின் இருக்குது. பட் எக்ஸப்ட் வியாழக்கிழமையை தவிர எல்லா நாளும் ட்ரெயின் வந்து அவைலபிள் தாங்க. இது பார்த்தீங்கன்னா மதுரைக்கு மார்னிங் 6 o'clock கிளம்புது, அங்கே போய் 12 மணிக்கெலாம் ரீச் ஆயிரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோடய கோச் நான் தேடி கண்டுபிடிச்சி உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் ஆல்ரெடி வச்சுருந்தாங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர் வச்சுருந்தாங்க. அதை வாங்கிட்டு சரி பண்ணுங்க படிச்சுட்டு வந்தேன். கொஞ்சம் கால் வைக்கிற இடம்லாம் பார்த்து நல்லா வசதியாக நல்லா அந்த ஃபுட் ஸ்பேஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நல்லா நல்லா இருந்தது, உட்காந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. என்னோடய சீட்டுக்கு முன்னாடி டிவி வந்து இல்லை, டிவி வந்து உடஞ்சிருந்தது. ஆக்சுவலாக டிவி அந்த இடத்துல இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரோட சீட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த டிவியில் இருந்தது. கால் வைக்கிறது ரொம்ப கம்ஃபர்டாகவே இருந்தது, பட் பேசி நல்லா இருந்தது, நல்லா க்ளீனாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினமலர் பேப்பர் வந்து கொடுத்தாங்க, இங்கிலீஷ் பேப்பர் வந்து தமிழ் பேப்பர் வந்து ரெண்டு ப்ரொவைட் பண்ணாங்க தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினை ரொம்பவே க்ளீனாக வச்சுருந்தாங்க, எப்போ பார்த்தாலும் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் வந்து க்ளீனிங் வந்து ரொம்ப சுத்தமாக இருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது பார்க்க, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. இது நேற்றுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லாத்துக்கும் யார் யார் நியூஸ் பேப்பரில் எல்லாத்துக்கும் வந்து நியூஸ் பேப்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிச்சிருந்தாங்க மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. 6 o'clock ட்ராவல் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ட்ரெயின் மட்டும் சூப்பராக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணுற ஒரு அனுபவம் சொல்லும்போது நான் நல்லா இருந்தேன். ட்ரெயினில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த சீலிங்கும் சூப்பராக இருந்தது, பார்க்குறப்ப நீட்டாக இருந்தது. ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. என்ன ஒரு இதுன்னா எனக்கு என்னோட சீட்டில் முன்னே டிவி கிடையாதுங்க, டிவி மற்றவங்க எல்லாத்துக்குமே டிவி இருக்குது, பட் எதுவுமே வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன். ஏதோ வருஷமாக ஒரு ஷோ மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே இங்கே வந்து வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. சொன்னால் வந்து எனக்கும் வாட்டர் பாட்டில் கொடுத்தாரு. நான் புக் பண்ண டிக்கெட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 1035, ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 1035 சார்ஜ் பண்ணாங்க. நான் அன்றைக்கி சேம் டே மார்னிங் 5 o'clock புக் பண்ணேன். ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி தான் நான் வந்து புக் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீ பேக்கும் ஒரு பிஸ்கட் சின்ன பிஸ்கட் பாக்கெட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணா பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் லிஸ்ட்டெல்லாம் அப்படியே செக் பண்ணிகிட்டே வந்தார், யார் யார் இதில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. சரி, வெறும் டீ பேக் டீ பவுடர் மட்டும் கொடுத்துருக்காங்களே, எதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம்னு தெரியாமல் உட்காந்து நானும் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஒரு ஸ்பூன் வேறு, அந்த உட்டன் ஸ்பூன் வேறு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அண்ணா வந்து இந்த மாதிரி சுடுதண்ணி கொடுத்தாங்க, ஹாட் வாட்ரு. எதுக்குன்னா அந்த டீ பவுடரை மிக்ஸ் பண்ணி நம்மளே டீ இது பண்ணி சாப்பிடணும் போல் இருக்குங்க. எல்லாம் இந்த டீ பேக்கில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த பொடி இருந்தது, அதுலேயே சுகரு அப்புறம் அந்த இஞ்சி எல்லாமே மிக்ஸ், அந்த பால் பவுட்ரு எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆட்டோமேட்டிக் அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணாலே நமக்கு டீ மாதிரி கிடச்சிருங்க. நானும் மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டேன். ஓகே சார், பார்த்தீங்கன்னா அந்தளவு ரொம்ப நல்லா இல்லை, ஏன்னா எப்பவுமே தெரியும் நம்ம ஃப்ரெஷ் டீ வேறு, இந்த மாதிரி பவுடர் டீயோ எப்படி இருக்கும் அந்தளவு தான் இருந்தது. சரி ஓகே, இந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு ஓகே, அது க்ளைம் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்ததுங்க. பார்த்தீங்கன்னா நல்ல வியூ போகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வியூலாம் சூப்பராக இருந்தது. கொஞ்சம் மிஸ்டாக இருந்ததுனால கொஞ்சம் வியூ சரியாக வீடியோ எடுக்கும்போது சரியாக தெரியல. நான் வந்து கம்பேர் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க இருந்தது, நல்லா கொஞ்சம் நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது, ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது சொல்லலாம் அன்றைக்கி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க, வேஸ்ட்டு இல்லைன்னா வந்து அந்த கிளாஸ் எடுத்து போகிறாங்க. சரி, போர் அடிச்சதாக கொஞ்சம் நேரம் நின்று கதவு பக்கத்தில் நின்று கொஞ்சம் வேடிக்கை பார்த்துக்கலாம்னு. ரொம்ப சேஃபாக இருக்குங்க, இப்போ நீங்கள் வந்து கதவு ஓப்பன் பண்ணவே முடியாது, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கலாக டோர் ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று வியூ பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது, ட்ராவல் பண்ணுற ஃபீலே சூப்பராக இருந்தது. பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் எல்லாமே கவர் ஆயிரும். அந்த சீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் இருக்கு நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு, அதை ஓப்பன் பண்ணி
நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டை வச்சுட்டு நமக்கு சேஃபாக ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் குலுங்காமல் சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது சாப்பாடு எப்படின்னு சாப்பிட்டு சொன்னோம் நம்ம. இப்போ என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மேலே லிஸ்ட்டு போட்டிருக்காங்க, இந்த மாதிரி பாருங்கள். இட்லி கொடுத்தாங்க, அப்புறம் வந்து பொங்கல், கொஞ்சம் பொங்கல், அப்புறம் வந்து மெதுவடை கொடுத்துருந்தாங்க, அப்புறம் கொஞ்சோன்னு இது கேசரி கொடுத்துருந்தாங்க, சட்னி கொடுத்துருந்தாங்க, சாம்பார், அப்புறம் வந்து கிச்சடி, இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க இதில் ட்ரெயினில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. எல்லாமே இதை சாப்பிட்டு பார்த்ததில் எல்லாமே கொஞ்சம் ஓகே தாங்க. ரொம்ப வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரியும் இல்லை, ரொம்ப கேவலம்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜாக நல்லா இருந்தது. பட் இதில் கொஞ்சம் அந்த கிச்சடி தான் வந்து கொஞ்சம் கேவலமாக இருந்தது சொல்லலாம். மற்றபடி எல்லாமே சாப்பிட்ற மாதிரி இருந்து நல்லா இருந்ததுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசா ஜூஸ் வேறு கொடுத்தாங்க. நம்ம என்ன இந்த ட்ராவல் பண்ணும்போது நல்லா இருந்தது இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வித்தின் 6:00 கிளம்பிச்ச வந்து 9:30 வந்து திருச்சி ஸ்டேஷனை வந்து ட்ரெயின் ரீச் ஆச்சுங்க. ஸோ 9:30 ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. அதான் பார்த்தீங்கன்னா 3:30 திருச்சி வந்துருந்தா பார்த்துங்களேன் அந்தளவுக்கு ஸ்பீடாக வந்திருந்தாங்க. வேறு எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது, இது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி தான். இப்போ வந்து சென்னையில் எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் திருச்சி, திருச்சிக்கு அப்புறம் மதுரைங்க. இப்போ நான் திருச்சி ஸ்டேஷனில் இறங்கி சும்மா போயிட்டு ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு பார்த்துட்டு சரியாக ஓகே ரைட்டு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் திருச்சியில் வந்து 5 மினிட்ஸ் வந்து ஹால்ட் பண்ணியிருந்தாங்க. ரைட்டாக இறங்கி ஏதாச்சும் டீக்கி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான். சில பேர் நம்ம ஆல்ரெடி எல்லாமே கொடுத்துறாங்க இங்கே. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours 9:30 வந்து திருச்சி வந்துச்சா, ஒரு 11:40 வந்து மதுரை ரீச் ஆயிடுச்சுங்க. அந்தளவு ரொம்பவே ஸ்பீடாக வந்தது, எங்கேயுமே நிற்கலை திருச்சியை தவிர எங்கேயுமே ட்ரெயின் நிற்கலை. ஸோ நான் மதுரையில் இறங்கி ஸோ அங்கேருந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தாச்சுங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாகவே போகணும். இப்போ இன்கேஸ் வந்து மதுரைக்கு சீக்கிரம் போனோம்னா இந்த ட்ரெயின் கண்டிப்பாக இந்த ட்ரெயின் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுங்க. எல்லாமே க்ளீன், பிளேஸ் சரி, ட்ரெயின் சரி, உட்கார இடம் சரி, எல்லாமே ரொம்ப ஹைஜீனிக்காக இருந்தது, நல்லா இருந்தது. ஜேர்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக போன மாதிரி இருந்தது. இப்போ மார்னிங் நான் 6:00 ட்ரெயின் எடுத்தாங்கன்னா நான் வந்து 11:40 வந்து மதுரை ஜங்ஷனில் ரீச் ஆகிட்டேங்க. ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.